ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்டிங் ப்ராக்டிஸில் வெண்டிலேஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? பில்டிங் ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா மூணு டைப் ஆஃப் டாபிக் இருக்கும். இது வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். போன எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா நிறையா க்வெஸ்சன் இதுலேருந்து வந்திருக்கு. பட் ஆனால் இதுக்கு வந்து அந்தளவுக்கு மெட்டீரியல் இல்லாததுனால இந்த டாபிக் உங்களுக்கு எடுக்கிறேன். ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக், ரொம்ப சின்ன டாபிக், பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணுற டாபிக் இது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்டிலேஷன் தான் இதில். வெண்டிலேஷன்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு ரூம் இருக்குன்னா அது அந்த ரூமுக்கு காற்று ஒரு 1 hourக்கு அந்த காற்று எவ்வளோ ரீப்ளேஸ் ஆகுது அப்படின்றது தான் இதோட கால்குலேஷனே. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்வெஸ்சன் வரும், ஏர் சேஞ்ச் பெர் ஹவர், ஏர் சேஞ்ச் பெர் ஹவர் அப்படின்னு கேட்பாங்க. போன எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ கொடுத்துருப்பாங்க. சிவில் இன்ஜினியர் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். உங்களுக்கு வந்து இது பேசிக்கான க்வெஸ்சன் ஒன்று கேட்டிருந்தாங்க, ஏர் சேஞ்ச் பெர் ஹவர் ஃபார் ரெசிடென்ஷியல் பில்டிங்கில் ஒரு பெட்ரூமுக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க. 5 to 6 times அப்படின்றது தான் ஆன்சர். அதுக்கு நான் பின்னாடி எழுதியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏர் சேஞ்ச்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர் சேஞ்ச்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆக்சுவலாக வந்து கியூபிக் ஃபீட் பெர் மினிட்டுக்கு எவ்வளோ ஏர் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? ஒரு மினிட்டுக்கு உங்கள் ரூமில் எவ்வளோ காற்று வந்து உள்ளே வருது அதுதான் கியூபிக் ஃபீட் பெர் மினிட். அதை வந்து 60 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 60 மல்டிப்ளை பண்ணால் ஒரு மினிட்டு இன்ட்டு 60 பார்த்தீங்கன்னா ஹவர் வந்துடும். ஓகேவா? டிவைடட் பை வால்யூம் ஆஃப் ரூம். இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. மேக்ஸிமமாக இதுலேருந்து ப்ராப்ளம்ஸ் கேட்க மாட்டாங்க, பட் ஆனால் ஏர் சேஞ்ச் பெர் ஹவர் ஓட ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கியூபிக் ஃபீட் பெர் மினிட் இன்ட்டு 60 டிவைடட் பை வால்யூம் ஆஃப் ரூம். இப்போ வால்யூம் ஆஃப் ரூம் எதில் எடுக்க போகிறோம்னா நம்ம ஃபீட்டில் தான் எடுக்க போகிறோம். இன்கேஸ் நம்ம எக்ஸாமில் வந்து மீட்டரில் கொடுத்துருந்தாங்கன்னா மீட்டரை எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ரூமில் இருக்கோம் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. அந்த ரூமோட லென்த்து வால்யூம் நம்ம இப்போ வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். லென்த்து பிரெத்து விட்த்து எல்லாமே 10 feet. ஸோ வால்யூம் ஆஃப் ரூம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போட்டுக்கிட்டோம், 10 into 10 into 10 கியூபிக் ஃபீட் பெர் மினிட். 100 கியூபிக் ஃபீட் பெர் மினிட் வந்து ஒரு ரூமில் ஏர் வந்து ரீப்ளேஸ் பண்ணுது, ஜன்னல் வழியாவோ இல்லை சம் மிஷினரி வச்சு நம்ம ஏரை வந்து வெண்டிலேஷன் பண்ணிட்டுருக்கோம். அது வந்து 100 கியூபிக் ஃபீட் பெர் மினிட் வந்து பண்ணுது இன்ட்டு 60. 60ன்றது ஒரு மினிட்டுக்கு நம்ம 100 கியூபிக் ஃபீட் கொடுத்துருக்கோம். இன்ட்டு 60 போட்டிங்கன்னா 1 hourக்கு வந்துடும். ஸோ இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர் சேஞ்ச் பெர் ஹவர் வந்து 6 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. போன எக்ஸாமில் கேட்டிருந்த க்வெஸ்சன் இதுதான், ஃபார் ரெசிடென்ஷியல் ரூம் த டிசையர்டு ஏர் சேஞ்ச் பெர் ஹவர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5 to 6 times இது ரொம்ப முக்கியம். 5 to 6 times இதுக்கு மேலே என்ன அப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் இண்டஸ்ட்ரியல் பில்டிங்க்கு எவ்வளோ அப்படின்னு கேட்கலாம், இல்லைனா ஃபார் ஒரு இன்ஸ்டிடியூஷன் பில்டிங்க்கு எவ்வளோ அப்படின்னு கேட்கலாம், இந்த மாதிரி வெவ்வேறு பில்டிங்க்கு எவ்வளோ அப்படின்னு கேட்கலாம். இதை நீங்கள் பார்த்து படிச்சு வச்சுக்கோங்க. இதுதான் இது ஒரு சின்ன டாபிக் தான், பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப கெயினான டாபிக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நம்ம நிறையா இந்த சப்ஜெக்டை பற்றி பார்ப்போம்.